வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பீஸ்ட் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன் ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ லிரிக் வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எங்கே முடியுதுன்றத ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு பிளாங்காக தான் ஷோ ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7.200 செகண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே இப்போ கட் ஆகிடும். இப்போது மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 பை 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன் அனிமேஷனில் 5th அண்ட் 6th எஃபெக்டை மாறி மாறி நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐக்கன் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் அனிமேஷன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் அனிமேஷன்ற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து 5th எஃபெக்டை கொடுத்துக்கோங்க, இன்னொரு ஃபோட்டோஸ்க்கு வந்து 6th எஃபெக்ட் வந்து கொடுங்க. ஸோ மாறி மாறி அந்த 2 எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5th அண்டு 6th, ஸோ அந்த எஃபெக்டை மட்டும் மாறி மாறி ஆட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக எஃபெக்ட் ஆட் பண்ண வாட்டி. ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் எகைன் சொல்கிற மாதிரி தான். ஸோ இன் அனிமேஷனில் 5th அண்ட் 6th எஃபெக்ட் 2 எஃபெக்டை மட்டும் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவை எகைன் செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து டார்க்காக வந்து ஷோ ஆகும். ஸோ பார்க்க வந்து லுக்காக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, பீஸ்டுக்கு வணக்கத்தை போடு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே கரெக்டாக ப்ளே ஆகுது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளியராகவே வந்து வீடியோ ப்ளே ஆகும். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.